டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 21, பாபிலோனின் வீழ்ச்சி பற்றிய காட்சி, கடலை அடுத்த பாலை நிலம் குறித்த திருவாக்கு, தென் நாட்டில் இருந்து சுழல் காற்றுகள் வீசுவது போல் அச்சம் தரும் நாடான பாலை நிலத்திலிருந்து அழிவு வருகின்றது, கொடியதொரு காட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டது, நம்பிக்கை துரோகி துரோகம் செய்கின்றான், நாசக்காரன் நாசம் செய்கின்றான், ஏழாம் நாடே கிளர்ந்தெழு, மேதியாவை முற்றுகையிடு, அதன் பெருமூச்சுகள் அனைத்துக்கும் முடிவு வர செய்வேன், ஆதலால் என் அடிவயிறு வேதனையால் துடிக்கிறது, பெண்ணின் பேறுகால வேதனைக்கு ஒத்த வேதனைகள் என்னை கவ்விக்கொண்டன, கலக்கமடைந்து செவிடன் போல் ஆனேன், திகைப்புற்று குருடன் போல் ஆனேன், என் மனம் பேதலிக்கிறது, திகில் என்னை ஆட்கொண்டது, நான் நாடிய கருக்கள் வேலை என்னை நடுக்கமுறை செய்கிறது, பந்தி தயார் செய்கிறார்கள், கம்பளத்தை விரிக்கிறார்கள், உண்கிறார்கள் குடிக்கிறார்கள், தலைவர்களை எழுங்கள், கேடயத்திற்கு எண்ணெய் பூசுங்கள், ஏனெனில் என் தலைவர் எனக்கு கூறியது இதுவே, நீ போய் காவலன் ஒருவனை நிறுத்திவை, தான் காண்பதை அவன் அறிவிக்கட்டும், இருவர் இருவராய் குதிரைப்படை வீரர்கள் அணிவகுத்து வருவதையும் கழுதைகள் மேல் ஒட்டகங்கள் மேலும் வீரர்கள் ஏறி வருவதையும் அவன் காணும்போது மிகவும் கவனமாய் கண்காணிக்கட்டும். அப்போது காவல்காரன் கூக்குரலிட்டான், என் தலைவரே, பகல் முழுவதும் நான் காவல் மாடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கின்றேன், இரவெல்லாம் என் பணியில் நிறுத்தப்பட்டுள்ளேன், இதோ ஒரு ஜோடி குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி ஒருவர் வருகின்றார், அவர் பதிலுரையாக பாபிலோன் வீழ்ந்தது, வீழ்ச்சியடைந்து விட்டது, அதன் தெய்வங்களின் சிலைகள் அனைத்தையும் தரையில் மோதி உடைக்கப்பட்டாயிற்று என்று கூறினார், போரடிக்கப்பட்டு களத்தில் சிதறை கிடக்கும் என் மக்களே, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரிடமிருந்து கேட்டவற்றை நான் உங்களுக்கு அறிவித்துள்ளேன். ஏதோம் பற்றிய செய்தி, தூமாவை பற்றிய திருவாக்கு, சேயிரிலிருந்து என்னை கூப்பிட்டு சாம காவலனே இரவு எப்போது முடியும், சாம காவலனே இரவு எப்போது முடியும் என்று ஒருவர் கேட்க, காலை வருகிறது, அவ்வாறே இரவும் கேட்பதென்றால் கேளுங்கள், மீண்டும் திரும்பி வாருங்கள் என்று சாமகாவலன் கூறினான். அரேபியாவை குறித்த செய்தி, அரேபியாவை குறித்த திருவாக்கு, தெதானின் வணிக பயணிகளே, அரேபியாவின் பாலைநில சோலைகளில் நீங்கள் கூடாரம் அடியுங்கள், தேமா நாட்டில் குடியிருப்போரே, தாகமுற்றோருக்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள், அகதிகளை உணவுடன் சென்று சந்தியுங்கள், ஏனெனில் வாள்களுக்கு தப்பி அவர்கள் ஓடுகின்றார்கள், உருவிய வாளுக்கும் நாணேற்றிய வில்லுக்கும் போரின் கடுமைக்கும் அஞ்சு ஓடுகின்றார்கள், என் தலைவர் எனக்கு கூறியது, கூலியால் கணக்கிடுவதற்கு ஒத்த ஓர் ஆண்டிற்குள் கேதாரின் மேன்மை மங்கி போகும், கேதார் மக்களுள் வலிமை வாய்ந்த வில்வீரர்களுள் எஞ்சினோர் மிக சிலராகவே இருப்பார், ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே இதை கூறியுள்ளார். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.